ஹலோ சார் பிரபஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி திருப்பதியில் இருக்கிற இந்த அழகான ப்ளூலண்ட் வாட்டர் பார்க் தாங்க வந்திருக்கோம். திருப்பதியில் எவ்வளோ ஃபேமஸான விஷயங்கள் இருந்தாலும் இந்த ப்ளூலண்ட் வாட்டர் பார்க்கும் அந்த ஃபேமஸ் லிஸ்ட்டு தாங்க சேரப்போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உள்ள நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பார்க்கிங் லாட் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பார்க்கிங் லாட். ஸோ எவ்ரிதிங் இஸ் கம்ஃபர்டபுள் ஹியர். அப்புறம் பார்த்தீங்கனாலே நம்ம டிக்கெட் ப்ரைஸஸ் அண்ட் எவ்ரிதிங் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இந்த நம்ம வாட்டர் ரைட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரெஸ் தாங்க போகணும். சம விஷயத்துக்கு ஜீன் அது இதெல்லாம் போடக்கூடாது. ஸோ அது கம்பல்சரி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, இதுக்கு மேலே என்ன நேராக உள்ள நுழைய வேண்டியதான். நம்ம பிலாங்கிங்ஸ் எல்லாம் வச்சாச்சு. ஸோ இப்போ உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்கலாம் பாங்க. ஓகேங்க, நம்ம கிளியரன்ஸ் வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறோம். அண்ட் உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த அழகான இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், நம்மளை ஐஸ்க்கு ஃபீஸ் ஆகிற மாதிரி அழகான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த கம்ப்ளீட்டாக அந்த மர்மைடு அந்த மாதிரி ஒரு டைப்பில் அண்ட் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. அண்ட் பீப்புள் ஒருத்தான் வந்துட்டு இருக்காங்க, அதையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம இன்னும் ப்ரொசீட் பண்ணி உள்ளே போகலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த ஸ்விம் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டலுக்கும் இங்கே கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நம்மளோட சொல்லலாம், இன்னொன்று வந்து ரெண்டலாகவும் இங்கே இது பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாக்கர் ரூம், ஸோ நம்மளுக்கான நம்ம எக்ஸ்க்ளூசிவான லாக்கர் ரூம் நம்மளும் இது பண்ணிக்கிட்டோம். ஸோ அது இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஸ்லைட்ஸ், அப்புறம் இந்த நம்மளோட இந்த அட்மாஸ்பியரை பாருங்கள், அந்த அந்த தீம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் இதாகவே இருக்குது, ப்ளூ அண்ட் எல்லோ டோனில். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு இந்த வாட்டர் இமர்ஷன் அப்படின்ற மாதிரி கூட நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. ஸோ ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடை இப்போ ட்ரை பண்ண போகிறோம். டவுன் த ஹில் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இதுவும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கேமரா வியூவர்ஸ்க்காக காட்டுறோம். அதையும் நீங்கள் பாருங்கள் இது என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்றது வந்து நம்ம வீடியோவில் பார்க்க முடியலாம். நேரில் ப்ளீஸ் எல்லாருமே வாங்க. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட மறைஞ்சிருக்குன்னு கூட சொல்லாங்க, இவ்வளோ அழகான ஒரு இடம். அதனால் நீங்கள் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ரைடு ஆக்வா கோஸ்டர் அப்படின்னு உட்காந்துருக்கோம் பாருங்கள். வாட்டர் ரோலர் கோஸ்டர் கழிப்பட்டிருப்பீங்கல்ல, அதே மாதிரி தான். இங்கே வந்து ஃபுல்லாக வாட்டர் இருக்கிறதுனால இந்த டபுள் டியூப்பில் வச்சு வந்து ரெண்டு பேர் போகிற மாதிரி. இதெல்லாம் நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ரைட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர்வைசர். அண்ட் இது வந்து நம்ம ஷீட் வச்சு கம்ப்ளீட்டாக நம்மளே நம்ம டாப் ஸ்பீடுக்கு ஸ்லைட் பண்ணிட்டு கீழே போகலாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு. இதில் என்ன ஒரு சின்ன பயம்னா அந்த ஸ்லைடில் போகிறது கூட பயம் இல்லைங்க, நம்மளால் வந்து கேமரா தலைகளையும் தூக்கி மேலே இடிச்சு உடச்சிட போகிறாருன்னு ஒரு சின்ன பயம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம போகிற ரைட் பேர் பார்த்தீங்கன்னா வந்து பூமராங். அண்ட் இது வந்து நம்ம ரெண்டு பர்சன் உட்கார டியூப் மாதிரி வச்சு அதில் போகிற மாதிரி. அண்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டான ஒரு ரைட் தான், பட் இருந்தாலும் ஃபன்னாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரைட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸம் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இதுவும் வந்து நம்ம ரெண்டு பர்சன்ட் டியூப் வச்சு தான் போகிறோம். மேபி பேக் டு பேக் இன்னொருத்தங்க வரதுனால இது ஃபோர்ஸம்னு வச்சுக்கலாங்க. பட் இருந்தாலும் நம்ம ரைடு தான் முக்கியம் பேரை விட. ஸோ இந்த ஸ்லைடையும் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நல்ல ஒரு ஸ்பீடு, இதில் வேறு விசில் சவுண்டுலாம். இது ஜூம்பா லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் உங்ககிட்ட நிறைய ஒரு ஒரு ஸ்லைடோட பேரையும் அந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே வரேன், அதெல்லாம் கூட ஓகேங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு இதில் ஒரு ஒரு பிரமிப்பான விஷயம் கூட வச்சுக்கோங்களேன், எத்தனை வகையான ஸ்லைட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஒன்று ஒன்றா ஒரு ஸ்லைடாக சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்லைட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றது தான் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது.
அடுத்த ரைட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோ ரைடர் அப்படின்னு இருக்குது. அண்ட் இந்த ஃப்ளோ ரைடர்னு ஏன் வச்சுருக்காங்கன்னா வெறும் இந்த வைடாக இருக்குது அப்படின்னா கூட ஓகே, நம்மளை ஒரு ட்விஸ்ட் இப்படி திருப்பி விடுறாங்க பாருங்கள் நம்மளை லான்ச் பண்ணும்போது. ஸோ அதுலேயே தெரியுது இவங்களோட ஃப்ளோ எப்படின்ட்டு. அண்ட் இந்த ரைட் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ தண்டர். அண்ட் இது வந்து ஸ்லைடு வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு காக்கி வச்சுருக்காங்களான்னு தெரில. அண்ட் இந்த ஸ்லைடும் நல்லா தான் இருக்குது, பட்டு இதில் ப்ளூ தண்டர் அப்படின்னு ஒன்று ஏதோ ஹை ஸ்பீடாக ஏதோ ஆக போகுது இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் பேங்கிங் அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்க போகுதுன்னு பார்த்தோம். பட் நார்மலான ஒரு ஸ்லைடாகவே தான் போகுது. நம்மளுக்கு ஒரு டைமிங் போர்ட் மாதிரி தெரியுது பாருங்க. அண்ட் இங்கே என்னதுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெயின் டான்ஸ் டைமிங்கையும் நம்மளோட வேவ் பூல் டைமிங்கும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து போக போகிறதே வேவ் பூல் தான். வேவ் பூலும் பீப்புள் அண்ட் கிட்ஸ் எல்லாருமே எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வேவ்ஸ் வரும்போது நம்ம கிட்ஸ் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் இதெல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வேவ் பூலையும் கம்ப்ளீட் என்ஜாய் பண்ணோம். அடுத்து நம்ம ரெயின் டான்ஸ் போக போகிறோங்க. ரெயின் டான்ஸ்னு ஒன்று சும்பலாக நம்ம இப்படி மட்டும் சொல்லாமல் நம்ம ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி கூட சொல்லலாம். இது நம்ம வாட்டர் தீம் பார்க்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் வாட்டர் பார்ட்டின்னு கூட வச்சுக்கலாம். இங்கே கம்ப்ளீட்டாக அத்தனை பீப்புள் கிட்ஸ் எவ்ரி ஒன் பெரியவங்க எல்லாருமே கலந்து அங்கே ஒரு அந்த லைட்டிங் கம்ப்ளீட்டாக அந்த லைட் பீம்ஸ் இதுக்கெல்லாம் மத்தியில் அந்த வாட்டர் கிட்டலாம் வந்து கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் டான்ஸ் தாங்க சீரியஸாக. இப்போ நம்ம கிட்ஸ் இருக்கிற இந்த டாட்லர்ஸ் பூலுங்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக டாட்லர் பூலுங்க ஏன் பேர் வச்சுருக்காங்க தெரியல. டாட்லர்னாலே ரொம்ப குட்டி குழந்தைங்க, ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வளர்ந்த குட்டிஸும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஜஸ்ட் சொல்லுமேன்னு சொன்னேன். பட் இருந்தாலும் இந்த பூலையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க. மெயினாக ஒரு விஷயம் சொல்லுங்கள், இந்த கிட்ஸ் பூலாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி அங்கே அடல்ட் ஸ்விமிங் பூல் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நல்லா க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ யாரும் ஒன்றும் பயப்படவே வேணாம், எதுவும் எந்த பேக்டீரியா அது இதெல்லாம் கண்டிஜியஸாக இருக்கும் அப்படின்னு பயப்பட வேணாம். ஸோ எல்லாமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம். அண்ட் இப்போ இந்த சைட் ஆஃப் த வாட்டர் பார்க் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் போகிறதுக்காக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டனல் அப்படின்னு ஒரு ஸ்லைட் இருக்குது அண்ட் மினி பூமர் அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைட்ஸும் நம்ம பார்க்கலாம். மினி ப்ளூ தண்டர் அப்படின்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே நம்ம இருக்கிற அந்த பெரிய ஸ்லைட்ஸோட அப்படியே மினி வெர்ஷன்ஸ் தான் இது. ஸோ கிட்ஸும் என்ஜாய் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான். எல்லா அமேசான் பார்க்கலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஃபுட் கோர்ட் இருக்கு. ஆனால் இந்த ப்ரைஸிங் கொஞ்சம் நீங்களே பார்த்துக்கோங்க, ஏன்னா சாம்பார் சாதம் நான் 150 ரூபா கொடுத்து வாங்கணுன்றது ஒரு டவுட் தாங்க. ஸோ நீங்களும் அதை யோசிச்சுக்கோங்க. பட் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தாங்க, எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஃபுட் கோர்ட்லாம். ஸோ நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ணோன்ட்டு இல்லை, எதனால உங்களுக்குலாம் சொல்லுமேன்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த ப்ரைஸிங்க்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் இந்த வாட்டர் பார்க் வந்து வர்த்தியாக இருக்கா இல்லையா அப்படின்றத நாங்கள் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த இடத்துக்கும் வந்து பாருங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் சொன்னோன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த தீம் ஆக்சுவலாக அவங்க வச்சுருக்கிற வாட்டர் பார்க் ரொம்ப நல்லாயிருக்கு, பட் இந்த ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சைடில் இருக்குது. ஸோ அதை அவங்க கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பீப்பிள் கண்டிப்பாக வர ஆரம்பிப்பாங்க. அண்ட் இதை நான் சொல்லுறத மட்டும் வார்த்தையை எடுத்துக்காதீங்க, நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்ட்ரீட் வந்து பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். குட் பை கைஸ்.